Hi, I am Roshan and இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஓகே சோ டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அதோட ஃபார்முலாஸ்லாம் என்ன அப்படிங்கறத ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஏற்கனவே பார்த்திருப்போம் அண்ட் இந்த வீடியோல அப்படிப்பட்ட டைமென்ஷன் அனாலிசிஸோட அப்ளிகேஷன்ஸ் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஓகே சோ முக்கியமான அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ओके और मून एप्लीकेशन पाती ना रोम्बे और इम्पोर्टेंट आना एप्लीकेशन अपडिन सोल्ला अल फर्स्ट एप्लीकेशन एन्ना अपडिना कन्वर्ट ए फिजिकल क्वांटिटी फ्रॉम वन सिस्टम ऑफ यूनिट टू अनदर सिस्टम ऑफ यूनिट ओके और सिस्टम ऑफ यूनिट्स लेरंदे इन्नोर सिस्टम ऑफ यूनिट के फिजिकल क्वांटिटी चेंज पनो अदि एन्ना सिस्टम ऑफ यूनिट्स अपडिना नमके तेरियो और मून विधमान सिस्टम्स इरुक्कु ओके फॉर एग्जांपल MKS system அப்படிን இருக்கு சோ MKS system என்னது மீட்டர் கிலோகிராம் செகண்ட் ஓகே and also CGS system அப்படிን இருக்கு CGS னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சோ அடுத்து FPS system ஃபுட் பவுண்ட் செகண்ட் சோ இந்த மாதிரி மூணு system இருக்கு so that in the dimension analysis யூஸ் பண்ணி என்னால MKS systemல இருக்கிற ஒண்ண FPS systemக்கு என்ன பண்ண முடியும் கன்வர்ட் பண்ண முடியும் அதே மாதிரி CG systemல இருக்கறத MKS systemக்கு சேஞ்ச் பண்ண முடியும் so இதே மாதிரி ஒரு system of unitல இருந்து இன்னொரு system of unitக்கு கன்வர்ட் பண்றதுக்கு இந்த first application யூஸ் ஆகுது okay and second பாத்தீங்கன்னா to check the dimensional correctness of a given physical equation ஒரு physical equation கொடுத்திருக்காங்க அப்படினா அந்த physical equation actually கரெக்டா தான் இருக்குதா டைமென்ஷன் படி ஓகே டைமென்ஷன் படி கரெக்டா தான் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன் அமங் வேரியஸ் ఫిజికల్ குவாண்டிட்டிஸ் வெளிய இருக்கக்கூடிய மத்த ఫిజికల్ குவாண்டிட்டிஸ்க்கும் அதுல கொடுத்திருக்கிற அந்த ఫిజికల్ குவாண்டிட்டிஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கறத பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணுது சோ இந்த மூணு அப்ளிகேஷன் தான் பேசிக்கான மூணு அப்ளிகேஷன் அண்ட் இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்ளிகேஷனை பார்க்க போறோம் ओके बिकॉज़ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்ளிகேஷனுக்கு டைம் கொஞ்சம் ಜಾஸ்தி எடுக்கும் சோ அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்ளிகேஷனை பாப்போம் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல 3rd அப்ளிகேஷன் அண்ட் அதோட லிமிடேஷன்ஸ் என்னலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இதோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா கன்வர்ட் எ ఫిజికల్ குவாண்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு another ஓகே ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்க்கு என்ன பண்ண போறோம் கன்வர்ட் பண்ண போறோம் சோ அப்படி கன்வர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா லிசன் n1 U1 is equal to N2 U2. So in the N1 and N2, அப்படிங்கறது என்னன்னா they represent the numbers. Okay? ஒரு numbers என்ன பண்ணும் நமக்கு represent பண்ணும். இந்த U1 U2ங்கறது அந்த corresponding unit represent பண்ணக்கூடியது. Whether it is a length ஆ இருக்கலாம் அல்லது mass ஆ இருக்கலாம் அல்லது time ஆ இருக்கலாம் இல்ல ரெண்டும் சேர்ந்ததா கூட இருக்கலாம். Okay? So U1 U2 அப்படிங்கறது எனக்கு dimension-ஐ represent பண்ணும் and N1 N2ங்கறது எனக்கு numbers represent பண்ணும் okay for example நான் ஒரு quantity எடுத்துர்க்கேன் okay அந்த quantity உடைய dimension பாத்தீங்க அப்படினா m1 l1 t1 okay m1 l1 t1 அப்படிங்கற ஒரு quantity எடுத்துர்க்கேன் அப்படினா இன்னொரு quantity எடுத்துர்க்கேன் அந்த quantity வந்து m2 l2 t2 okay so ரெண்டு குவாண்டிட்டி எடுத்துக்கனா ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி இருக்குது பாருங்க m பவர் 1 l பவர் 1 t பவர் 1 இங்கேயும் m பவர் 1 l பவர் 1 t பவர் 1 தான் இருக்கு so இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படினா n1 of m1 l1 t1 that is equal to n2 of m2 l2 t2 so which means எனக்கு ரெண்டு டைமென்ஷனுமே சேம் டைமென்ஷன் தான் பட் எதுல வேரி ஆகுது எனக்கு அந்த நம்பர்ல மட்டும் தான் என்ன ஆகுது எனக்கு வேரி ஆகுது சோ क्वेश्चन வரலாம் எதை வச்சு இந்த ரெண்டு டைமென்ஷன் சேம் அப்படினு சொல்றோம்னு டைமென்ஷன் அப்படினு வந்துட்டாலே மாஸ் லெந்த் டைம் இந்த மூணு குவாண்டிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பவர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணனும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஓகே சோ மாஸ் உடைய பவர் எனக்கு 1 இங்கேயும் எனக்கு மாஸ் உடைய பவர் 1 இங்கேயும் லெந்த் உடைய பவர் 1 தான் இங்கேயும் லெந்த் உடைய பவர் 1 தான் இங்கேயும் டைம் உடைய பவர் 1 தான் இங்கேயும் டைம் உடைய பவர் 1 தான் அப்ப எதுல மட்டும் தான் வேரி ஆகுது டைமென்ஷன் சேமா இருக்குது பட் தி குவாண்டிட்டி மே வேரி ஓகே குவாண்டிட்டி எனக்கு என்ன ஆகுது வேரி ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 1 மீட்டர் அப்படி எடுத்தேன்னா சிஜிஎஸ்ல மாத்தும் போது அத 100 சென்டிமீட்டர் அப்படி சேஞ்ச் பண்ணனும் ஓகே 1 மீட்டர் அப்படிங்கிறது இது MKS சிஸ்டம்ல வரக்கூடியது 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது
CGS system la varakudiyadu appo enna adu enakku meter abdingra inda quantity um enakku length represent pannum centimeter length da represent pannum so rendukume pathinga length abdingra dimension vary aagum but edhu differ aagudhu quantity vary aagudhu inga 1 irukku inga enakku 100 abdin irukku okay and oru difference alada inga n1 and n2 abdi represent pannirukom so in the first application ah prove panna vidhama oru problem kuduthirukanga so listen convert 76 cm of mercury pressure into newton meter square inverse so listen centimeter abdingra oru quantity ah na enna convert panniyaganum meter ku convert panniyaganum okay so normally pathinga first mercury pressure abdin kuduttaanga okay so 76 cm of mercury pressure 76 cm of mercury pressure पातिंगे ना अदोड़ वैल्यू एपड़ी रप्रसंट पननू अपड़ी ना 76 इन्टू 13.6 इन्टू 980 डाइन सेंटीमीटर स्क्वायर इन्वर्स अच्छुले इपड़ी ना रप्रसंट पननी आखन ओके सो इपो उर चिन्न विशियों आउंग एना सुलिकांगे प्रेशर अपडिंग उर क्वांटिटी है ना न्यूटन मीटर स्क्वायर इन्वर्स मात सुनांगे ओके सेंटीमीटर इरुक्क कूडिय मर्क्यूरी प्रेशर न्यूटन मीटर स्क्वायर इन्वर्स मात सुलिरुकांगे सो प्रेशर उडैय डायमेंशन फार्मूला लिसन प्रेशर उडैय डायमेंशन फार्मूला पाथिंगना इट इज m l minus 1 t minus 2 ओके इदु एनक्कु प्रेशर उडैय डायमेंशनल फार्मूला ओके इप्पो एना पन्रेन न्यूटन मीटर स्क्वायर इन्वर्स इरुक्कल्ल இதோட டைமென்ஷனை செக் பண்ண போறோம் ஓகே சோ லிசன் நியூட்டன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஃபோர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது ஓகே நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது அண்ட் m minus 2 டைமென்ஷன் தெரியும் mனா நமக்கு லெந்த் சோ இட் இஸ் l பவர் minus 2 அப்படிங்க டேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இப்போ ஃபோர்ஸ் உடைய டைமென்ஷன் என்னது அப்படி பார்க்கணும் ஓகே சோ ஃபோர்ஸ் உடைய டைமென்ஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் மாஸ் இன்டு அக்ஸலரேஷன் சோ என்ன கிடைக்கும் m l t power minus 2 அப்படிங்க கிடைக்கும் ஓகே m l t power minus 2 அப்படிங்க கிடைக்கும் அண்ட் மீட்டர் ஸ்கொயர் இன்வர்ஸ் அப்படிங்கறனால இப்ப என்ன பண்ணோம் அந்த இதுவே சேர்த்து இங்க எழுதுறேன் l minus 2 அப்படினு ஓகே இந்த m minus 2 இருக்குல்ல बिकॉज ரெண்டு எனக்கு ப்ராடக்ட்ல தான் இருக்குது அதனால என்ன பண்றோம் ரெண்டே என்ன பண்றோம் ப்ராடக்ட்ல ரெப்ரசன்ட் பண்றோம் சோ m பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா m ஓடது வெறும் m தான் இருக்கும் இங்க l பவர் 1 இருக்குது இங்க l பவர் minus 2 இருக்குது சோ மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ரெண்டும் ஆட் ஆகும் 1 minus 2 இட் இஸ் minus 1 ஓகே அண்ட் t பவர் minus 2 t பவர் minus 2 தான் இருக்கும் சோ இப்போ செக் பண்ணீங்க அப்படினா பிரஷர் உடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா m l minus 1 t minus 2 தான் அண்ட் அந்த நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இன்வர்ஸ் உடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா m l minus 1 t ஸ்கொயர் இன்வர்ஸ் ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது ஓகே சென்டிமீட்டர்ல இருந்து எப்படி நான் வந்து ஒரு நார்மல் மீட்டருக்கு இத கன்வர்ட் பண்றது அப்படி பாப்போம் சோ ரெண்டு டைமென்ஷனுமே இப்ப எனக்கு சேம் அப்படிங்கறனால என்ன பண்றேன் p1 of m1 l1 t1 ஓகே அண்ட் அதோட பவர்ஸ் பாத்தீங்க அப்படினா a b c அப்படி வச்சிரேன் தட் இஸ் ஈக்குவல் டு p2 of m2 L2 T2 ஓகே அதோட பவர்ஸ் வளக்கும் போல அதே மாதிரி தான் A B and C ஓகே சோ இப்ப என்ன பண்றேன் P2-ஐ இங்க வச்சிட்டு இந்த குவாண்டிட்டியை அப்படியே என்ன பண்றோம் இந்த சைடு கொண்டு வர ஓகே சோ P2 is equal to P1 of ஓகே சோ P1 வைக்கும் போது M1 L1 T1 எல்லாமே எனக்கு நியூமரேட்டர்ல இருக்கும் M2 L2 T2 எல்லாமே எனக்கு டினோமினேட்டர்ல கீழ வந்துரும் ஓகே சோ லிசன் தட் இஸ் M1 divided by M2 पावर आधे पावर था इंग्यू ये था इंग्यू ये था ओके इनटू L1 डिवाइडेड बाय L2 आधे पावर बी एंड इंग्यू बातिंग है ना T1 डिवाइडेड बाय T2 सेम पावर था सी अब ये आचाच इप्पन M1 नोड वैल्यू है ना M2 नोड वैल्यू है ना L1 L2 T1 T2 इधर वैल्यूज़ ला येन्ना है ना अपने पाकर ओके सो நமக்கே தெரியும் CGS ல உள்ளத MKS க்கு மாத்த போறோம் சோ CGS பொறுத்தமட்டல okay c g s inge m k s cgs பொறுத்தமட்டல லெந்த் வந்து நாம என்ன பண்ணுவோம் 1 cm அப்படி எடுப்போம் அப்படிதான லெந்த் வந்து 1 cm சோ l1 அப்படிங்கிறது எனக்கு 1 cm okay இது மாஸ் அப்படிங்கிறது 1 gram ல இருக்கு சோ m1 அப்படிங்கிறது 1 gram
ओके एंड टाइम வந்து எப்பவுமே ஒரே மாதிரி டைம் தான் t1 அப்படிங்கிறது 1 செகண்ட் ஓகே t1 அப்படிங்கிறது 1 செகண்ட் இப்போ உங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் ஏன் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அண்ட் m கேஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் மீட்டர் கிலோகிராம் செகண்ட் சோ மீட்டர் அப்படிங்கிறதுனால l1 வந்து 1 மீட்டர் அப்படி கன்சிடர் பண்ணிருப்போம் k மாஸ் ஓகே சாரி இது l2 அண்ட் m2 வந்து இட் இஸ் 1 கிலோகிராம் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்போம் அண்ட் டைம் as usual சேம் தான் t2 is equal to 1 செகண்ட் ஓகே அண்ட் இப்போ என்ன பண்ண போறோனா இந்த வேல்யூஸ் ஓகே இந்த வேல்யூஸ் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஓகே சோ আফட்டர் சப்ஸ்டிட்யூட்டிங் தி வேல்யூஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபார்முலட்ல தான் கிடைச்சிருக்கும் இப்போ டவுட் வரல a b c க்கு என்ன வேல்யூ வரும் ஓகே a b c க்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படினு சோ லிசன் இதுவும் எனக்கு பிரஷர் தான் இதுவும் பிரஷர் தான் சோ பிரஷர் உடைய டைமென்ஷனல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா இட் இஸ் m l - 1 t பவர் -2 ஓகே இது எனக்கு என்னது பிரஷர் உடைய டைமென்ஷனல் ஃபார்முலா ஓகே இது என்ன பண்றோம் கம்பேர் பண்ணப் போறோம் அப்ப மாஸ் உடைய பவர் இங்க பாத்தீங்கன்னா 1 அப்படிን இருக்கு அண்ட் இதா எனக்கு மாஸ் அப்ப அதோட பவர் 1 சோ தட் a = 1 ஓகே புரிஞ்சதா அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெந்த் லெந்தோட பவர் -1 ன்னு இருக்கு இதுதான் லெந்த் சோ b is equal to -1 ஓகே அண்ட் அதே மாதிரி டைம் அதோட வேல்யூ c இன்னும் கொடுத்திருக்கு சோ டைமோட பவர் -2 சோ தட் c is equal to -2 ஓகே சோ இப்போதான் நாம a b and c க்கு வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஓகே சோ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு and p1 what is the value for p1 நாம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்ச அந்த 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி பிரஷர் பாத்தீங்களா அந்த வேல்யூ ஓகே சோ இப்போ அதையும் நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் சோ p2 அப்படிங்கிறது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படினா p2 is equal to p1 க்கு பதிலா ஓகே இந்த p1 க்கு பதிலா என்ன போடுறோம் 76 into 13.6 into 980 dyn centimeter square inverse அப்படிን போட்டுறோம் and அதுக்கு பதிலா இப்போ இந்த யூனிட்ஸ் நாம என்ன பண்ணப் போறோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் சோ இந்த யூனிட்ஸ் பார்த்தோம் அப்படினா இட் இஸ் 1 கிராம் டிவைடட் பை 1 கிலோகிராம் ஆஃப் பவர் a க்கு பதிலா நாம கண்டுபிடிச்ச வேல்யூ 1 ஓகே and இன்ட் 1 சென்டிமீட்டர் டிவைடட் பை 1 மீட்டர் பவர் b க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ -1 அதே மாதிரி as usual 1 செகண்ட் பை 1 செகண்ட் அதோட வேல்யூ माइनस टू அது எந்த விதமான சேஞ்சுமே கிடையாது ஓகே சோ லிசன் இப்போ எல்லாத்தையுமே ஒரே யூனிட்ஸா மாத்தணும் அதுவும் எந்த யூனிட்டா மாத்தணும் சென்டிமீட்டர் உள்ளத மீட்டருக்கு மாத்த போறோம் அப்படிதானே அப்போ டினோமினேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸ நாம என்ன பண்ணனும் எல்லா வேல்யூஸையும் என்ன பண்ணியாகணும் சேஞ்ச் பண்ணியாகணும் சோ அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படினா எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க லிசன் 76 into 13.6 into 980 into ओके இப்போ இதோ முக்கியமானது சோ கவனமா பாருங்க 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு நமக்கு 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 10 டு தி பவர் -3 கிலோகிராம் அப்படிதானே சோ அதனால 1 கிராம் எனக்கு 10 டு தி பவர் -3 கிலோகிராமா சேஞ்ச் ஆகுது கீழ கூடிய 1 கிலோகிராம் அப்படியே இருக்குது ஓகே பவர் 1 and as usual 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் 10 டு தி பவர் -2 மீட்டர் ஓகே -2 மீட்டர் அங்க கீழ எனக்கு வளக்கும் போல 1 மீட்டர் மாறுது பவர் -1 தான் ஓகே 1 செகண்ட் அண்ட் 1 செகண்ட் போத் ஹவ் கேன்சல் ஈச் अदर ரெண்டுமே ஒரே யூனிட்ஸ் தான் சோ கேன்சல் பண்ணிரலாம் 1 டு தி பவர் -2 எனக்கு 1 தான் வரும் அதனால இன்டு 1 னே வச்சிருக்காங்க ஓகே இன்டு 1 னே வச்சிரலாம் இப்போ process எனக்கு இந்த ரெண்டு இதல மட்டும் தான் என்ன பண்ணியாகணும் processing அப்படிங்கறது சேஞ்ச் பண்ணியாகணும் ஓகே சோ லிசன் 10 டு தி பவர் -2 இந்த -1 உள்ள வந்துச்சு அப்படினா -2 அண்ட் -1 becomes +2 ஓகே பிகம்ஸ் +2 ஆயிரும் சோ தட் இந்த டைமென்ஷனல் வேல்யூ எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது இட் பிகம்ஸ் 10 டு தி பவர் 2 அப்படி மாறுது ஓகே 10 டு தி பவர் 2 அப்படி சேஞ்ச் ஆகுது and இங்க 1 into -3 தட் இஸ் 10 டு தி பவர் -3 தான் சோ தட் இஸ் 10 டு தி பவர் -3 அப்படி இருக்கு ஓகே and சோ இப்போ கிடைக்கிற எல்லா வேல்யூஸுமே 76 into 13.6 into 980 into 10 டு தி பவர் -3 into 10 டு தி பவர் 2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா p2 ஓட வேல்யூ ஓகே p2 ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் இட் இஸ் 1.01 into 10 to the power 5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இன்வர்ஸ் ஓகே சோ தட் we have just transformed the cgs system into mks system சென்டிமீட்டரா இருந்த ஒரு குவாண்டிட்டியை இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு சோ இதான் இதோட இம்பார்ட்டண்டான ஒரு அப்ளிகேஷன் ஒரு டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவாண்டிட்டியில இருந்து
new type of physical quantity நாம என்ன பண்ணிட்டோம் ஈஸியா அத சேஞ்ச் பண்ணிட்டோம் ஓகே சோ இரண்டாவது அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா டு செக் தி டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் எ गिवन ఫిజికల్ ఈక్వేషన్ ஒரு நார்மல் ఫిజికల్ ఈక్వేషన్ கொடுத்தாங்கன்னா அது டைமென்ஷன் படி எனக்கு கரெக்ட்டா இல்ல ராங்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா v is equal to u plus at அப்படிங்கற மாதிரி ஒரு ఫిజికల్ ఈక్వేషన్ கொடுத்திருக்காங்க ஓகே ஜெனரலா v is equal to u plus at அப்படிங்கறது வரும் இப்போ v அப்படிங்கறது என்னது v is a ஃபைனல் வெலாசிட்டி okay v is a final velocity okay u அப்படிங்கிறது it is initial velocity okay u எனக்கு என்ன வரும் initial velocity அப்படி represent பண்ணிப்போம் so velocity and velocity okay இது ரெண்டும் நேம்ல சேமா இருக்குது டைமென்ஷனும் சேமா தான் இருக்கும் சொல்லிரலாம் பட் இந்த at பாத்தீங்கன்னா வேற ஒரு quantity okay a அப்படிங்கிறது it is a acceleration அப்படிதானே a அப்படிங்கிறது acceleration represent பண்ணக்கூடியது and t எனக்கு எதை represent பண்ணக்கூடியது timer represent பண்ணக்கூடியது so that ஒரு physical quantity okay final velocity அப்படிங்கற அந்த ஒரு physical quantity க்கு initial velocity plus acceleration time இந்த மூணு டைமென்ஷன் சேர்த்தா டைமென்ஷன் படி கரெக்ட்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ண போறோம் okay so v first v உடைய அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படி பாப்போம் v is represented as a meter per second so meter அப்படிங்கறது l அப்படி represent பண்ணலாம் per second வந்ததனால t power minus 1 அப்போ எனக்கு v உடைய டைமென்ஷன் ஃபார்முலா இட் இஸ் l t minus 1 okay not only for v v க்கு மட்டும் கிடையாது எனக்கு u க்கு என்னதா வரும் l t minus 1 தான் வரும் because that is also a velocity அதுவும் எனக்கு என்னது velocity தான் okay plus at அப்படிங்கிறது okay plus at அப்படிங்கிறதுக்கு சோ a அப்படிங்கிறது acceleration represent பண்ணக்கூடியது acceleration அப்படினா velocity by time taken okay velocity by time taken so that எனக்கு என்ன வரும் it is becomes lt minus 2 அப்படி வரும் okay acceleration formula lt minus 2 and அது கூட time எனக்கு multiply இருக்கு சோ அதுவும் எனக்கு t அப்படி வரும் so which means t power 1 அப்படி அர்த்தம் okay ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணு பாருங்கல minus 2 plus 1 becomes t power minus 1 so that in the dimension formula எப்படி சேஞ்ச் ஆகுது l t power minus 1 is equal to l t power minus 1 in sorry plus l t power minus 1 okay so that கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படினா ஹோல் ஃபார்முலா l t power minus 1 is equal to 2 into l t power minus 1 okay so listen dimension படி ரெண்டும் எனக்கு என்னது சேமா தான் இருக்குது இங்கேயும் l t power minus 1 தான் இங்கேயும் l t power minus 1 தான் உங்களுக்கு டவுட் வரலாம் அதாங்க 2 இருக்குல்ல எப்படி ரெண்டும் சேமா வரும் அப்படினு listen numbers க்கு எப்பவுமே numerical values க்கு எப்பவுமே dimension அப்படிங்கற ஒன்னு கிடையாது ஓகே நான் என்ன சொன்னேன் டைமென்ஷன் கரெக்ட்னஸ் தான் செக் பண்ண போறோம் சோ டைமென்ஷன் படி v and u plus at அப்படிங்கிறது எனக்கு கரெக்ட்டா ப்ரூவ் ஆயிருச்சு சோ இத நம்ம என்ன பண்ணலாம் டைமென்ஷன் படி இது ஈக்குவலா இருக்கு அப்படினு சொல்லலாம் ஓகே சோ இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்க புக்லயே கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் 1.14 ல பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் கொடுத்திருப்பாங்க அதாவது 1/2 mv ஸ்கொயரும் mgh உம் டைமென்ஷனலா கரெக்ட்டா இல்லையா அப்படிን செக் பண்றதுக்கு ஓகே 1/2 mv ஸ்கொயரும் and mgh உம் டைமென்ஷனலா கரெக்ட்டா இல்ல தப்பா இருக்கா அப்படிን செக் பண்ணனும் ஓகே சோ லிசன் 1/2 அப்படிங்கிறதுக்கு டைமென்ஷனே கிடையாது சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றேன் என்னோட வேல்யூவை mv ஸ்கொயருக்கு டைமென்ஷன் என்னது அப்படிங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சறேன் m அப்படினா மாஸ் ஓகே v அப்படிங்கிறது வெலாசிட்டில ரெப்ரசன்ட் ஆகும் சோ வெலாசிட்டி அப்படிங்கிறது l t power minus 1 கிடைக்கும் அத ஸ்கொயர் பண்ணனும் அப்படி கொடுத்திருக்காங்க ஓகே சோ இந்த டம் ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா லிசன் m l ஸ்கொயர் பண்ணீங்க அப்படினா இட் பிகம்ஸ் l ஸ்கொயர் and t power minus 1 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படினா இட் பிகம் t power minus 2 ஓகே and இதுதான் எனக்கு 1/2 mv ஸ்கொயரோட வேல்யூ and அடுத்து என்ன பண்றோம் mgh க்கு என்ன பண்ண போறேன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் ஓகே சோ mgh பாத்தீங்கன்னா m அப்படிங்கிறது இட் இஸ் a dimension for mass so m அப்படி represent பண்ணியாச்சு இந்த g அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயம் g அப்படிங்கறது பாத்தீங்கன்னா small g கொடுத்திருக்காங்க so it is a acceleration due to gravity
ஓகே acceleration due to gravity acceleration அப்படிங்கற வேர்ட் வரதுனால இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா l t பவர் -2 ஓகே and height எனக்கு என்ன distanceல ரெஃபர் ஆகும் சோ இட் இஸ் l பவர் 1 ஓகே சோ இப்போ இந்த மூணுத்தையும் என்ன பண்ணி ஆகணும் கம்பைன் பண்ணி எழுதணும் சோ கம்பைன் பண்ணி எழுதும் போது பாருங்க ஒரே ஒரு மாஸ் இருக்குது l into l it becomes l square and t power minus 2 okay ipo dimension check pannunga m power 1 ingiyum m power 1 l power 2 ingiyum l power 2 t power minus 2 ingiyum t power minus 2 so rendu formula avume 1 by 2 mv square irukatum and mgh irukatum rendu me enak dimensionally correct appdina nama ena pandrom prove pandrom okay so these are the two applications innikku nama two application first rendu applications dhaan paathirukom and adutha varakoodiya videos la idoda third application ayum and adoda limitations nama ena pannuvom paakalam okay so see you guys on the next video thank you students